ஹவு டு மேனேஜ் யுவர் டைம், எப்படி உங்க டைமை மேனேஜ் பண்ணலாம். உங்களோட டைம் உங்க கையில இருக்கா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க சொல்ற அந்த டைமுக்கு தானே அந்த ஒர்க்குக்கு நம்ம போவோம். அப்போ நம்ம டைம் அவங்க கிட்ட தானே இருக்கு, ஆமா தானே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறது நல்லாவே புரியும். எப்படி டைமை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரது, இல்ல அப்படின்னா எப்படி டைமை மேனேஜ் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க? ஆனா அங்க போவேன், இவங்க வீட்டுக்கு போவேன், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு சில நாள் ஒரு 1 hour 2 hours இல்லைனா அந்த டே ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அங்கேயே நம்ம கண்ட்ரோல் போயிடுச்சு. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களோட டைம் உங்க கையில இல்லங்கிறது. ஃபர்ஸ்ட் திங் தட் நான் ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க என்ன பண்ண போறீங்கிறத ஒரு டு டூ லிஸ்டா ரைட் பண்ணி ஃபோக்கஸ்டா ஸ்ட்ரிக்டா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது சின்ன சின்ன விஷயங்களா கூட இருக்கு, அதுக்குன்னு ஒரு 15 டாஸ்கை எழுதி அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் டேவே அதுக்கான ஒரு டிசிப்ளினை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம், சின்ன சின்ன லிஸ்டா போடும். எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும், ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 7 o'clock வரைக்கும் ஏதாவது புக்கு படிக்கணும், இப்படி ஒரு 21 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போது உங்களோட ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க லிஸ்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. தென் 10 to 15 டாஸ்க்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்ல கரெக்டா ஷெட்யூல் பண்ணி அதுல ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட டைம் ஆட்டோமேட்டிக்காவே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும்.